அன்பு நண்பர்களே வணக்கம். நம்மில் பெரும்பாலானோர் எதற்கெடுத்தாலும் அடுத்தவரிடம் ஆலோசனை கேட்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அப்படி அடிக்கடி ஆலோசனை கேட்பதால் அவர்களின் சுயமாக சிந்திக்கும் திறன் குறைந்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கை குறையவும் வாய்ப்பு இருக்கிறது. முன்னேற்றம் என்பது சுயமாக இருக்க வேண்டும், அதாவது சொந்தமாக ஆலோசிக்க வேண்டும், சொந்த காலில் நிற்க பழக வேண்டும். அடுத்தவரிடம் ஆலோசனை கேட்கலாம், தவறில்லை. ஆனால் அதனை அப்படியே நகலெடுத்தது போல கடைபிடிப்பதில்தான் தவறு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். அடுத்தவரிடம் கேட்ட அந்த ஆலோசனைகளை உங்கள் மனதில் ஊறப்போட வேண்டும். அதில் எதை எடுத்துக்கொள்ளலாம், எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஆலோசிக்க வேண்டும். சில ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கைக்கும், உங்கள் மனநிலைக்கும், உங்கள் நடவடிக்கைக்கும், உங்கள் பழகும் விதத்திற்கும் ஏற்றவையாக இருக்கும். அவற்றை துணிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேறு சில ஆலோசனைகள் நல்லதாகவும் கடைபிடிக்க வேண்டியதாகவும் கூட இருக்கலாம், ஆனால் உங்கள் மனோபாவத்திற்கு பொருந்தாததாக கூட இருக்கும். எனவே அவற்றை ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். எல்லோரையும் ஒரே நேரத்தில் நிறைவடைய செய்வது என்பது இயலாத செயல். எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்காமல் நாமாகவே நல்லது எது கெட்டது எது என்பதை சுயமாக சிந்தித்து ஒரு செயலில் இறங்க வேண்டும். ஆம் நண்பர்களே, உங்கள் சுயத்தை தொலைக்காமல் நீங்கள் நீங்களாகவே இருங்கள். தைரியமாக இருங்கள். கருத்தை சொல்லுங்கள் அல்லது கூற முயற்சி செய்யுங்கள். மற்றவர்கள் ஏதாவது நினைப்பார்களோ என்று நினைத்தால் நம் கருத்தை என்றுமே கூற முடியாது. நம் கருத்தை முன்வைப்பதன் மூலமே மேலும் மாற்று கருத்துக்களை, நம் கருத்துக்களை நாம் இனம் காண முடியும். அப்போதுதான் நம் எண்ணங்களை, தவறுகளை சரி செய்து நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். மற்றவர்கள் அல்ல, மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் முடிவெடுப்பது என்னவோ நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். எதையும் சுயமாக செய்யுங்கள், அதையே ஆரோக்கியமாக செய்யுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள்.